ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேஷியல் பார்க்கலாங்க. இன்ஸ்டன்ட் க்ளோ ஆகிற ஃபேஷியல். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். நான் வந்து ஒரு பீட்ரூட் வந்து ஒரு ஆஃப் பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அலோவேரா ஜெல் வந்து நான் நம்ம இதில் கார்டன்லேருந்து எடுத்து நம்ம வீட்டிலேருந்து தொட்டிலேருந்து எடுத்து வச்சுருக்கேங்க. அலோவேரா ஜெல் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு ரோஜாப்பூ வந்து ஃப்ரெஷ் ரோஜாப்பூங்க, நான் நல்லா வாஷ் பண்ணி அந்த பெட்டல்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இதை மூணையும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைக்கணுங்க. பீட்ரூட்டு, இந்த அலோவேரா ஜெல்லு, இந்த ரோஸு மூணையும் வந்து நம்ம போட்டு நம்ம அரைச்சி வடிகட்டி நம்ம இந்த பேஸ்ட் மாதிரி வந்தாலும் பரவாயில்ல, இல்லை அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்தாலும் ஓகேங்க. இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேங்க. பாருங்கள் வீவர்ஸ், நான் வந்து இதை ரோஸ் வாட்டர் ஊற்றி நான் அந்த மூணையும் நான் அரைச்சிக்கிட்டேங்க. ரோஜாப்பூ, அந்த அலோவேரா ஜெல்லு, அதுக்கப்புறம் அந்த பீட்ரூட்டு மூணையும் அரைச்சிக்கிட்டேங்க. இதை வந்து இந்த ஃபேஷியல் வந்து எதுக்கு இந்த இது எஸ்பெஷலி நான் எடுத்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா, இந்த வின்டர் சீசனில் வந்து நமக்கு எல்லாமே என்ன முகமெல்லாம் நமக்கு முகம் கைகால் எல்லாமே நமக்கு வந்து ட்ரை ஆகுங்க. அதனால் இந்த இது வந்து நமக்கு ட்ரைனஸ் போக்குறதுக்கும் உடனே நம்ம இன்ஸ்டன்ட் க்ளோ ஆகிறதுக்கும் இந்த ஃபேஷியல் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கு வந்து நமக்கு இதில் இந்த ரோஜாப்பு வந்து நமக்கு இது எடுத்து நிறையா அதிகமாக ரோஜாப் எடுத்துறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஸ்கின்ல வந்து நல்ல கலர் கொடுக்கறதுக்கும் நம்ம ஸ்கின்ல இருக்கிற மாய்ஸ்சர் வந்து அதிகமாக நமக்கு தர்றதுக்கும் தான் இந்த ரோஜாப்பு வந்து உதவி செய்யுதுங்க. அதனால தான் நான் ரோஜாப்பு எடுத்திருக்கேன். பீட்ரூட்டில் வந்து விட்டமின்ஸும் அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது, அதுவும் வந்து நமக்கு நேச்சராகவே நல்ல கலர் கொடுக்குங்க. அதனால தான் பீட்ரூட் எடுத்திருக்கேன். அலோவேரா ஜெல் உங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம அலோவேரா ஜெல் இல்லாத ஃபேஸியலே கிடையாது. அந்த அலோவேரா ஜெல்லை வந்து நம்ம வீட்டிலேருந்து அந்த செடியிலேருந்து பறித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜூஸ் எடுத்தாச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பிங் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஹாட் டவலை வந்து நல்லா தண்ணி ஒரு டவல் வந்து டர்க்கி டவல் எடுத்துக்கணும், ஸ்மால் டவலை. அதை வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் முக்கிட்டு ஃபேஸை நல்லா வந்து தொடச்சிக்கோங்க. ஒரு நல்லா டச் பண்ணி அந்த ஹீட்டை வந்து முகத்துக்கு கொடுத்துக்கோங்க. கொடுத்து எடுத்து பின்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளீன்சிங் பண்ணணுங்க. கிளீன்சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், இந்த ஜூஸு, இந்த ஜூஸு இந்த இதோட சேர்த்து நம்ம கொஞ்சோண்டு தயிர் எடுத்துக்கலாங்க. இந்த ஜூஸு ப்ளஸ் தயிர், தயிரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஜூஸையும் தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாங்க, இதை வந்து நம்ம காட்டில் வச்சு நம்ம பஞ்சில் முகத்தில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி வந்து முகத்தை வந்து நல்லா கிளீன்சிங் பண்ணிக்கணும். கிளீன்சிங் பண்ணி எடுத்த பின்னாடி நம்ம ரெண்டாவது செகண்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டீம் எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டீம் எடுத்துக்கோங்க. ஸ்டீம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்க்ரப் பண்ணணுங்க. ஸ்க்ரப்புக்கு வந்து நான் எடுத்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வடிகட்டின அந்த அந்த ஜூஸ் போக அந்த பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அரைச்ச பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டோட கொஞ்சமாக நம்ம இந்த ஜூஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட டெமோ காட்டுறதுக்கு எனக்கு வந்து இது குழந்தைங்களோ இல்லை நெய்பர்ஸ் யாரும் இல்லை, லேடிஸ் இல்லைங்க, இல்லைன்னா நான் டெமோ காமிச்சிருவேன். இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக ஜூஸை ஊற்றிக்கிட்டு இதில் வந்து நம்ம இந்த சிகப்பு கலர் பருப்பு மைசூர் டால் இருக்கும் பார்த்தீங்களா, மைசூர் டாலை வந்து நம்ம அரைச்ச பவுடருங்க. இந்த பவுடரை வந்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப்பிங் வந்து இது நல்லா யூஸ் ஆகும், நமக்கு வந்து போர்ஸ் எல்லாமே நமக்கு க்ளீன் ஆகும், டெட் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆயிருங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து ஸ்க்ரப் எடுத்திருக்கோம். கொஞ்சம் நம்ம இந்த இது எடுத்துக்கலாங்க, கொஞ்சம் ரோஸ் வாட்டர் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டர் சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து நமக்கு நல்ல ஸ்க்ரப் ஆகுங்க. ஃபேஸு டெட் ஸ்கின் ரிமூவ் ஆகி நமக்கு வந்து நல்ல புது ஸ்கின் வந்து நமக்கு நல்ல கலர் வந்து வெளியில் வர்றதுக்கு இந்த இந்த ஸ்க்ரப் வந்து நல்லா யூஸ் ஆகும். இதை வந்து நீங்கள் ஸ்டீம் எடுத்த பின்னாடி இதை நல்லா முகத்துலேயும் கழுத்துலேயும் வந்து நல்லா ரப் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் வந்து ஃபேஸை க்ளீன் பண்ணிடணும். இது செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சுங்க நமக்கு. இப்போ மூணாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஃபேஸ் மசாஜ், மசாஜுக்கு வந்து ஜெல்லுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூஸு ப்ளஸ் ஹனி எடுத்துக்கலாங்க. இந்த ஜூஸோட கொஞ்சமாக வந்து நம்ம ஹனி சேர்த்துக்கலாம். ஒரு ஒரு ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கலாங்க. ஹனியும் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும், நல்ல கலர் கொடுக்குங்க. நம்ம இதில் உள்ளே இருக்க போர்ஸில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து டஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் ஹனி. இந்த ஜூஸு ப்ளஸ் ஹனி தாங்க நான் எடுத்திருக்கேன், வேறு எதுவும் நான் இதில் போடலை. இது வந்து நமக்கு மசாஜுக்கு நமக்கு இது இதை தொட்டு நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணணும். மூஞ்சியை முகத்தை நல்லா முகத்தையும் கழுத்து காது எல்லாத்தையுமே வந்து நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க.
ஃபேஸ் வாஷ் பண்ண பின்னாடி நம்ம கடைசியாக வந்து பேக் போடணுங்க. இந்த பேக்கில் தான் நமக்கு வந்து எஃபெக்டே இருக்குது. இந்த மூணு ஸ்டெப்புமே வந்து கம்பல்சரி நம்ம பண்ணணும் ஃபேஸியல்னு சொன்னாலே ஃபேஷியலுக்கு வந்து. அதில் வந்து நம்ம இந்த இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஜூஸோட நம்ம காஃபி பவுடர் எடுத்துக்கலாங்க. இது வந்து நல்லா நமக்கு ஃபேர்னஸ் கொடுக்கும். காஃபியும் அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நமக்கு வந்து நேச்சுரா வந்து நமக்கு அந்த ஸ்கின் கலருக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும். நல்ல ஸ்மெல்லும் வருங்க நமக்கு ஃபேஸ் பேக்கில். அழகாக நமக்கு அந்த பெர்ஃப்யூம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஃபேஸில். அந்த பேக்கு நமக்கு காயிற வரைக்கும் காஃபி எடுத்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம கடலை மாவும் முல்தானி மிட்டியும் கலந்துக்கலாங்க. கடலை மாவு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பிங்காக இருக்கு பார்த்திங்களா. அதே மாதிரி தான் நம்ம ஃபேஸும் வந்து நல்ல கலர் வருங்க. நீங்கள் இதை பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபேஷியல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபேஸ் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது, டல்லாக இருந்த ஃபேஸ் வந்து எவ்வளோ நல்லா கிளியராக இருக்குது, மாய்ஸ்சர் வந்து எவ்வளோ நமக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு நம்ம ஸ்கின்லன்றது உங்களுக்கு தெரியும். ஃபேர்னஸ் உடனே நமக்கு தெரியுங்க. இதில் வந்து முல்தானி மிட்டி நம்ம சேர்த்துக்கலாம். கடலமாவும் வந்து நமக்கு நல்ல ஒரு இது எனர்ஜி கொடுக்கும் ஃபேஸுக்கு. நம்ம ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸு அந்த டெட் ஸ்கின்னு பிளாக் ஹெட்ஸு எல்லாத்தையுமே வந்து கடலமாவை ரிமூவ் பண்ணிடும். அவ்வளோதாங்க, ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நமக்கு வேணும்னா நம்ம ஒரு 1/2 லெமன் கூட லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாங்க. இதில் இன்னி நமக்கு நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் ஃபேஸை. லெமன் ஜூஸ் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் புழியிறேங்க. சீட்லாம் எடுத்துடலாம். பேக் போடும்போது நமக்கு தெரிஞ்சிட்டு வந்தது. இவ்வளோதாங்க, ஃபேஸ் பேக்கும் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த பேக்கை வந்து நீங்கள் நல்லா முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு, முகம் கழுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்ச உடனே நீங்கள் தண்ணியை தொட்டு மசாஜ் கொடுத்து எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஃபேஸ் வந்து எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். நமக்கு வந்து இந்த க்ளோ ஃபேஷியல் வந்து இன்ஸ்டன்ட் க்ளோ அண்ட் மாய்ஸ்சரைசிங் வின்டர் ஃபேஷியல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. கிளீன்சிங் ஸ்க்ரப்பிங் பாருங்கள். கிளீன்சிங் ஸ்க்ரப்பு மசாஜிங் அண்டு ஃபேஸ் பேக்கு இவ்வளோதாங்க. இந்த 4 இது வந்து இந்த 3 இதை நம்ம வச்சு பண்ணியிருக்கோம். இது ரோஜாப்பூ, பீட்ரூட்டு, இது அலோவேரா ஜெல்லு வச்சு இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் இன்னி டைப் பண்ணணுன்னா நீங்கள் வந்து முல்தானி மிட்டி வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். இதில் நமக்கு எவ்வளோ எப்படி நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இது வேணுமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க. இந்தளவுக்கு கரெக்டாக வரும் பாருங்கள். மொதல் கொஞ்சம் லூஸாக இருந்தது, இப்போ வந்து கரெக்டாக வந்துருச்சு. இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு காஞ்சனே எடுத்து பாருங்கள். இது வந்து 10 வயசு குழந்தையிலேருந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாங்க. எதுவுமே நம்ம கெமிக்கல் சேர்த்தலை. அதனால் ஜென்ஸு, லேடிஸு, பசங்க, பொண்ணுங்க எல்லாருமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாங்க. நல்ல ஃபேஷியல். இந்த வின்டருக்கு வந்து கம்பல்சரி நீங்கள் வீக்லி 1 டே வந்து இதை நீங்கள் வந்து இந்த ஃபேஸியில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கும். அந்த டல்னஸ் போயிருங்க, வின்டரில் இருக்க டல்னஸ் வந்து போயிடும். நமக்கு நல்ல ஒரு எனர்ஜியான இது வந்து நல்ல ஃபேர்னஸ் வந்து அதிகமாக ஃப்ரெஷ்ஷான ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஃபேஸியல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.